Hi student, this is Silambu Max tuition, 11th standard, exercise 7.2, question number 2. Show that, see they given 3 cross 3 determinant is 0. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். See solution, first கொடுத்துருக்குற இந்த டிட்டர்மெண்ட்டை நான் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ, ஒரு டிட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பி ப்ளஸ் சி, பிசி, இங்கே பி ஸ்கொயர், சி ஸ்கொயர், இங்கே சி ப்ளஸ் ஏ, இங்கே சி ஏ, இங்கே சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், அடுத்து இங்கே ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏபி, இங்கே ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நம்ம ஜீரோன்னு டெரிவ் பண்ணணும். எனிவே இப்போது இங்கே பிசி இருக்குது, இங்கே இதுக்கான ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்குது, இங்கே சிஏ இருக்குது, லைக் இங்கேயும் இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ, இங்கே ஏபினா இது இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதில் நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறேன்னா, ஃபஸ்ட் பார்ட் இதிலிருந்து டோட்டலாக நான் ஏபிசியை காமனாக எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறேன், பிகாஸ் நமக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏபிசியை நம்ம காமனாக வெளியே எடுக்கணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ரோ 1ல் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரேன். இந்த ரோ 1 ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை ஈக்குவட்டிங் பண்ணுறதுக்காக நான் ஏவால் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ இதை கேன்சல் பண்ணாலும் இந்த ரோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போது ரோ 2ல இந்த செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணும்போது பி இல்லை, அப்போ பியால் மல்டிப்ளை பண்ணி பியால் டிவைட் பண்ணிடுறேன். அடுத்து ரோ 3ஐ சியால் மல்டிப்ளை பண்ணி சியால் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இங்கே நான் இன்புட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ பை ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, அடுத்து ஏ பை ஏ இன்ட்டு பிசி, இங்கே ஏ பை ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஓகே, இப்போ செகண்ட் டேர்மில் பி பை பி இன்ட்டு சி ப்ளஸ் ஏ, இங்கே பி பை பி இன்ட்டு சிஏ, இங்கே பி பை பி இன்ட்டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஆக்சுவலி நம்ம இவ்வளோ டெப்த்தை எழுத தேவையில்லை, பட் இப்போ தான் நம்ம எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியராக எழுதிடுறேன். ஓகே, ஸோ அடுத்து சி பை சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அடுத்து இங்கே சி பை சி இன்ட்டு ஏ பி, அடுத்து சி பை சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் இருக்கிறத டோட்டலாக நம்ம எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எனிவே இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது, நான் ஃபஸ்ட் ரோவில் இருந்து இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஏ எடுத்துடுறேன், செகண்ட் ரோவில் இருந்து பி எடுத்துடுறேன், தேர்ட் ரோவில் இருந்து சி எடுத்துடுறேன். அப்போ எனக்கு லெஃப்ட் அவுட் இங்கே ஏ இன்ட்டு பிசின்னு இருக்கும், விச் இஸ் கால்டு ஏபி ப்ளஸ் ஏசி. செகண்ட் காலமில் ஏபிசி, இங்கே தேர்ட் காலமில் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்திருக்கேன், நியூமரேட்டரில் இருக்கிறத உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்கே பிசி ப்ளஸ் ஏபி, இந்த இடத்துல ஏபிசி, இங்கே பி இன்ட்டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போது தேர்ட் ரோ இங்கே ஏசி ப்ளஸ் பிசி, இங்கே ஏபிசி, இந்த இடத்துல சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகே, இப்போது இந்த காலம் டூவில் இருந்து பாருங்கள், ஏபிசி 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 இருக்குது, இன்னும் அதை காமனாக எடுத்துடுறேன். லைக் காலம் 3லிருந்தும் ஏபிசியை நம்மளால் காமனாக எடுக்க முடியும். ஸோ இந்த 2 காலம்ஸில் இருந்தும் நான் ஒரு ஏபிசி அண்ட் ஏபிசியை காமனாக எடுத்துடுறேன். டினாமினேட்டரில் யூஸ்வலாக ஒரு ஏபிசி இருக்குது. இப்போ லெஃப்ட் அவுட் இங்கே ஏபி ப்ளஸ் ஏசி, இங்கே ஏபிசி எடுத்ததுனால 1, இங்கே நம்ம ஏபிசி ஒரு டேர்ம் எடுத்துட்டோம், இப்போ பியில் ஒரு டேர்மும் சியில் ஒரு டேர்மும் லெஃப்ட் அவுட் இருக்குது. இங்கே பிசி ப்ளஸ் ஏபி ஆசிட்டிஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல சி டி இருக்குது. ஓகே, சாரி சிஏ இங்கே. ஓகே, இப்போ இங்கே ஏசி ப்ளஸ் பிசி ஆசிட்டிஸ் இருக்குது, இந்த பிளேஸில் 1, இங்கே ஏபி. இப்போ மறுபடியும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காலம் 1கிட்ட இந்த காலம் 3ஐ ஆட் பண்ணுறேன். அப்போ மறுபடியும் பாருங்கள், நமக்கு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் எல்லா ரோலையும் நமக்கு, சாரி எல்லா காலம்லையும், இந்த ஃபஸ்ட் காலமில் டோட்டலாக ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த டேர்மே க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஏபிசி, இப்போ காலம் 1ல ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ், இப்போ இந்த காலம் 3 ஆட் பண்ணும்போது இது பிசி.
இங்கே செகண்ட் காலம்லையும் சேஞ்சஸ் இல்லை, தேர்ட் காலம்லையும் சேஞ்சஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் நான் இங்கே வெயிட் பண்ணிடுறேன். சி ஒன் கியோஸ் சி ஒன் ப்ளஸ் சி த்ரீ. ஓகே, ஸோ இப்போ இங்கே பிசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் காலம் த்ரீ வந்து சிஏ, இது ஒன், இங்கே சிஏ ஆஸ் இட் இஸ். இப்போ தேர்டு ஏசி ப்ளஸ் பிசி ப்ளஸ் இந்த காலம் த்ரீ ஏபி, இங்கே ஒன், இங்கே ஏபி. இப்போ இந்த காலம் ஒன் பாருங்கள், நமக்கு ஏபி பிசி ஏசி இது எல்லாமே இந்த காலம் ஒனில் ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும். பட் இதே த்ரீ டேர்ம்ஸ் தான் இருக்கும், ஏபி பிசி சிஏ, இங்கே ஏபி பிசி சிஏ. அப்போ இதை டோட்டலாக நான் இங்கே வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு ஏபிசி இன்ட்டு காலம் ஒன்லேருந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் அவுட் இங்கே ஒன் 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 இருக்கும், இங்கேயும் ஒன் 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 இருக்கும். இப்போ இந்த பிளேஸில் பிசி, இங்கே சிஏ, இங்கே ஏபி. ஓகே, இப்போது காலம் ஒன் அண்ட் காலம் டூ ஆர் இங்கே ஐடென்டிக்கலாக இருக்குது. தேர்ஃபோர் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஜீரோ. ஓகே, தேங்க்யூ.